ஏய் காய் ஸோ இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் யூட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு பார்த்தா இது கூட பார்த்து நம்ம பார்த்துருங்க, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே விட்டுருக்கேன். நம்ம சார் முதல்ல பார்க்கறது நம்ம டிராமா சப்ஸ்கிரைப் இல்லை பெலகன் பண்ணிச்சுங்க. நீங்கள் கேட்கறது தெரியுது நல்லது, ஏன்னா ரொம்ப டிலே பண்ணி வீடியோ போடுறீங்க. அப்படியே காய்ஸ் இப்போ கிரிட்டிக்கலான டைமில் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் என்னால் டிலே பண்ணி தான் போகுது. சாரி ஃபார் தி டிலே. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கூட சீக்கிரத்தில் இந்த ட்ராமா முடிச்சுட்டு வேற ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வாங்க அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனி ஒன்னா இருந்திருப்பாங்க. அது ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல போய் தூங்குறாரு, தூக்கமே வர மாட்டேது. ஹீரோனி ஹீரோ கிட்ட போய் பக்கத்துல வந்து ரொமான்டிக்கா பார்த்ததே அவருக்கு ஞாபகம் வருது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுராத்திரிக்கு இந்த தலைவன் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். ஐயோ என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட்டினா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஹீரோனி பண்ணது சரியா இல்ல வந்து ஜியாங் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி நான் அந்த ஸ்டேரிங் அந்த டைம்ல திருப்பி வந்தாருன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சாரியும் கேக் சொல்றாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா பண்ணதான் ரைட் பண்ண பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே கரெக்டா சொல்லிடுறாங்க, ஏன்னா அந்த டைம்ல வந்து பண்ணதான் அது சரியா வரும். ஆனா கேப்டனோட பேச்சு கேட்காதும் தப்பு தான் ஹீரோனி, பட் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஹேண்டில் பண்றதா கரெக்டா இருக்கும். ஜியாங் வந்து சொல்றாரு இல்லையே நான் வந்து சிமுலேட்டர் மூலமா வந்து பண்ணி பார்த்துட்டேன், அந்த டெமோ இது கூட இருக்க போது கரெக்ட் தான், பட் ஆனா தப்பு இதுதான் இருக்குது. இல்ல பேசஞ்சர் ஒருத்தர் கழுத்து சுருக்கு பிடிச்சிருக்கும் போது அப்போ அந்த பேரோஸ்டர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட இன்சார்ஜ் வந்து சொல்றாங்க இல்ல சார் இந்த மாதிரி வந்து அந்த ஐடியல் அந்த ஃபேக்டர் இருந்தார் இல்லையா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போடல அதனாலதான் உங்களுக்கு கழுத்து வந்து சுழிச்சிருக்கு, மத்தபடி வந்து இது கேப்டன் மேலேயோ பைலட் மேலேயோ தப்பு இல்ல அப்படின்னு இதை பத்திலாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பேரஸ்டர்ஸ் இவங்க பிடிச்சிருக்காங்க. இதனால ஹீரோனிக்கும் நம்ம ஜியோங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோனிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சொன்னாங்க. இல்ல மிஸ்டேக்ஸ் எல்லாம் எல்லாரும் மேலே இருக்கிறதா, ஆனா ஒர்க்ல வந்து மிஸ்டேக் வந்து தொடர்ந்து இருக்கூடாதுன்னு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வராங்க, நீங்க வந்து என்ன சேவ் பண்ணிருக்கீங்க ரோட் பண்றீங்களா நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கிட்ட வர ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆபீஸ்ல இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க டின்னர் வரீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோனி வந்து கேக்குறாங்க. அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜியா வந்து யோசிக்கிறான் என்ன இந்த மாதிரி அவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப சரியே இல்லன்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம சாங் இருக்காங்க, சோ அவங்க அவன் மூலமா பாத்தீங்கன்னா ஹீரோவோட இது வரைக்கும் எல்லா ஃபிளைட் அண்ட் அரைவல் அவர் எங்கெங்க போனார்ன்ற பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் வாங்குறான். வாங்கி என்ன என்ன பண்றான்னா ஒரு பெரிய மேப் மாதிரி எடுத்து ஹீரோ வந்து இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு போயிருக்காரு, இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு மார்க் எல்லாம் பண்றான். அப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க வந்து என்னோட வீட்டை வந்து பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து சொல்றான். ஹீரோவும் வந்து அமைதிய வீட்டுக்கு மெசேஜ் அமைதி விட்டுறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ வந்து இதுக்கப்புறம் பறக்கலாமா உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல எல்லாமே ஸ்கேன் பண்ணியாச்சு நீ எந்த ப்ராப்ளம் இல்ல. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து திரும்பவும் அந்த அந்த டைம் கொடுத்தாங்க அந்த டைம்க்குள்ள திரும்பவும் ஏர் ஹோஸ்டஸா ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ஃபுல்லா ஆயிடுது, உள்ள வரலான்னு பாருங்க யார் மணி மோத போமா அப்படின்னு சொல்றாங்க, ஏ நானும் ஃபிளைட் அட்டன் தான் அப்படின்னு போது நாளை பார்த்தா தெரியல என்பது நேரம் லிஃப்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. பார்த்தா ஓவர் வெயிட், யாரா ஒருத்தர் வெளியே போனோம் லாஸ்ட் ஹீரோனியோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க. சாங் அந்த டைம் வந்துட்டு ஓவர் வெயிட் ஆகுது கொஞ்சம் வெளியே வரையும் போது நான் ஏன் வரணும் மத்தவங்க வர சொல்லு அப்படின்னு ஏ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இழுத்து போறான். சாங் வெளியே கொட்டுன்னு ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருக்கும், அவங்க பாத்தீங்க அந்த இடத்துல போறான். ஏ நான் சொல்றதுக்கு இல்லை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு அவன் பாத்தீங்கன்னா கடுப்பா எந்த இடத்துல போறான். எதுக்கு என்ன வந்து கூப்பிட்டே இருக்கும் போது ஏன் அந்த மாதிரி பண்றேன் போது ஆமா என்னை யாருமே இது பண்ணவே மாட்டேன் நான் ஒரு குவாலிஃபைடான ஆளே இல்லை நான் ஒரு அன்குவாலிஃபைடு போது ஏ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து அழகாக தான் இருக்க சப்பி ஃபேஸ் சூப்பரான அட்டண்டர் தான் நீ கூட அப்படின்போது என்னை பார்த்து குண்ட மாதிரி தேர்தல் போது ஏ அப்படி சொன்னா நீ போது அப்ப என்ன பார்த்து உள்ளி குச்சி மாதிரி தேர்தா அப்படின்னு என்னடா இந்த பொண்ணுக்கு மனசை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு சாங் மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு போய் மீட் பண்ணாரு, ஃப்ரெண்டு இது மாதிரி இன்னைக்கு நைட்டு டின்னர் வருடம் கொடுக்கும்போது இல்ல இல்ல நான் வேற ஒரு டின்னர் வந்து பிளான் பண்றேன், சரி ஓகே நானும் வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வேற ஒரு டின்னர் போட்டா இருக்காரு, ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேற ஒரு டின்னர் போட்டா இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்தா ஹீரோவையும் கூப்பாங்க, அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும் ஜூஸ்ல ஊத்தினா, ஆனா ஹீரோனி ஃப்ரெண்டு ஹீரோயின் கண்டுக்க தேவையில்லை. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ வராரு, ஹீரோ வந்தவனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்ப கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வராரு, டேய் நீ ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறன்னு ஆமா நீக்கு தான் ஏதோ ஒரு டின்னர் போறன்னு அது இதுதான்டா அது இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. கரெக்டா ஹீரோ வந்து கூப்பிடுறாங்க, இந்த பக்கம் ஹீரோனியே இருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் இருக்கா, சோ ஹீரோ எங்க உட்காருவாருன்னு பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் நேரம் போய் ஹீரோனி பக்கத்துல உட்காந்துறாரு, ஹீரோக்கு வேற வழியே இல்ல ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துறாரு. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நைட் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து யார் டிராப் பண்றதா தான் இதுவே, அதுல வந்து ஹீரோனி வந்து ஹீரோ பக்கத்துல அவரு கூட போயிடலாம் நீங்க தான் என்னோட வீடு பக்கத்துல தான் அப்படின்னா இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து காண்டாவது ஹீரோனி வந்து ஹீரோ கூட இப்போ க்ளோஸா இருக்குது பாத்துட்டு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இல்ல இல்ல நான் வந்து மாதிரி கம்பெனி தான் போறேன் நீங்க வேணா எல்லாரும் ஹீரோ வந்து டிராப் பண்ணிடுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரோட கார்ல வந்து கூட்டு போறாரு, கார்ல கூட்டு போகும்போது ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல உட்காருவான். ஹீரோ வேணி வந்து ஃப்ரெண்ட்ல உட்காரலாம் நினைச்சிருப்பாங்க, ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா சாங் வந்து என்ன பண்ணிருப்பான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு ஹீரோக்கு வந்து ஹீரோவோட கோத்து விடலான்னு இருக்கு, இந்த பக்கம் சாங் என்னன்னா ஹீரோனியோட ஹீரோ கோத்து விடலான்னு இருக்கு. ஆளாளுக்கு இந்த பக்கம் மாமா அவளை பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பக்கத்துல உட்காந்து உட்காந்து பேசுவாங்க, நாங்க ரெண்டு
ரெண்டு பேரும் ஒரே பில்டிங் தான், அவர் என்னோட லேண்ட் லார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் யூ பார்த்தீங்கன்னா சம காண்டா அவருக்கு நடாது, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விட்டுட்டு அனுப்பி போறாங்க. யூக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கு, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூ ரொம்ப சைலண்டாக வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து நீ வீட்டுக்கு போ, நானும் சாங் கொஞ்சம் வெளியே போயிட்டு ட்ரிங்க் குடிச்சு விட்டு வெளியே போடுவோம். சாங் வந்து என்ன ட்ரிங்க் குடிக்க போகிற போது இல்லை நீ ஏன் அந்த மாதிரி வேணுமே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சேர்த்து விட பார்க்கணும் போது ஹீரோக்கு வந்து ஹீரோனி பிடிச்சிருக்கு, அதனால ஹீரோனிக்கு ஹீரோ பிடிச்சிருக்கும் போது உனக்கு தெரியும் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போது இல்லை இல்லை ஹீரோனி தான் வந்து ஹீரோவுக்கு மேலே த்ரஷ்னு இல்லை இந்த மாதிரி யூக்கும் வந்து ஹீரோ மேலே வந்து இதுதான் போது என்ன சொல்கிறேன் ஆமாம் நீ என்ன சொல்கிறன்போது சரி ஓகே நீ இது அவங்க கிட்ட சொல்லாது சரி நீ உங்க இது இவங்க கிட்ட சொல்லாது சொல்லிட்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஹீரோ வந்து கொடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி என்னடா ஹீரோ வந்து இது வரைக்கும் எந்தெந்த நாட்டுக்குலாம் போயிருக்காரு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அந்த மேப் வந்து ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆகுது, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நீங்கள் இங்கே தான் முதல் தடவை போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மேப்பில் வந்து டிக் பண்ணுறாரு அவங்க எங்கெல்லாம் ஆசைப்பட்டது அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது, அவரோட பழைய மெமரிஸ் எல்லாமே வருது. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை கொண்டு போயிட்டு அவரோட கார்டன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டுறாரு. அடுத்த நாள் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி போகிறாங்க, கம்பெனி போனால் சாங் வந்து கொஞ்ச நேரம் உட்கார விட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசுவாங்க. முக்கியமான விஷயம் போது எனக்கு நீ உண்மையை சொல்லி உனக்கு ஹீரோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இல்லை இல்லையா அப்படின்போது ஆமாம் உனக்கு என்ன தெரியணும் கண்டிப்பாக எனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு நான் ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு அப்படியா சூப்பர் யார் விட்டு கிளியர் பண்ணும்போது என்னடா அவங்க ரூட்டும் போது எனக்கு வந்து யூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாங் வந்து சொல்லுவோம். சாங் பார்த்தீங்கன்னா யூ மேலே ஒரு கண்ணு, ஆனால் சொல்ல மாட்டான் ஹீரோனிக்கு வந்து யூ வந்து ஹீரோ லவ் பண்ணுறது. ஹீரோனி பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க ஃப்ளைட்டு போகிறாங்க, அங்கே போய்ட்டு அவங்களோட ஃப்ளைட்டு பார்க்குறாங்க B950 உங்கள் ஃப்ளைட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த அன்னைக்கு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. பிஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் பண்ணுறது நம்ம செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி இருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு தான் வந்து போடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து செலிபிரிட்டியால் தான் பண்ணும்போது ஆமாம் நான் செலிபிரிட்டி தானே நான் வந்து லைவ் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு அதை ஷார்ட் வீடியோஸாக வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து சொல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டருக்கு அதை வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி போட்டு காட்டுறாங்க. இதனால தான் வந்து அவங்க ஆச்சு அப்படின்னு அனிமேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுன்சர் மூலமாக போட்டு நம்ம கம்பெனி நல்ல பேர் வந்துச்சு. இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற ஃப்ளைட் அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு எடுக்கணும், இனிமேல் வந்து ஃபீமேல் பைலட்ஸை நம்ம எடுக்கக்கூடாது இல்லை நாட் ஒன்லி ஃபீமேல் பைலட்ஸ் எடுக்கக்கூடாது நம்ம வந்து அதை பற்றி ஒரு இது செக் பண்ணணும் அப்படின்போது என்ன சொல்கிறீங்க நான் தான் ஆல்ரெடி படிச்சு சொல்லிட்டேன் யா ஃபீமேல் பைலட்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லை இதை பற்றி வந்து டாக்குமெண்ட்டில் வெரிஃபை இதை பற்றி நான் டேட்டாஸ் கலெக்ட் சொல்லிடுறேன்னா அப்படியே சீனாக கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ நேராக போய் என்ன பண்ணுறாருன்னா ஜியாங் கிட்ட தான் போகிறாரு. ஜியாங் கிட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி சார் இவ்வளோ டைம் இருக்குது அந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒன் மந்த் கொடுங்க சார் சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை இல்லை ஒன் வீக் தான் இருக்கணும் மேலும் வேணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இது பண்ணுறாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பயங்கரமாக ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இந்த பக்கம் வந்து சாங் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கேன் எங்கடா போயிருக்கேன் அந்த டாஸ்க் புக்லாம் வச்சுருந்து ஹீரோ வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து ஃபீமேல் பைலட்ஸே வேணாம்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க அதனால ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் பார்த்துட்டு சொல்லிட்டு நேராக ஹீரோ ஒரு ரூம் தான் போகிறாங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபீமேல் பைலட்ஸ்லாம் வரணும் தான் எங்களுக்கு வாசம் அப்படின்னு இல்லை இல்லை வேணாம் வேணா நீ வந்து வேலையை பண்ணும்போது இல்லை நான் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நான் இங்கே தான் ஹெல்ப் பண்ண சரி ஓகே பண்ணா இருக்கு. அன்னைக்கு நைட் அந்த ஒரு மாதம் கேட்ட டைம் ஆனால் எங்களுக்கு ஒரு வாரம் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோனி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஃப்ளைட்லாம் வந்து முடிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிஆர் டிபார்ட்மெண்ட் கோசம் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்கெலாம் எடுத்து அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இன்சார்ஜ் வந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு போது இல்லை மேடம் அப்படின்னு சரி ஓகே வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க நான் வந்து உங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் சொல்லி நினைப்பட்டேன் எனக்கு உனக்கு வந்து இந்த பிஆர் கரெக்டாக தான் இருக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ண உன்னால் முடியும் உன்னால் எதுவும் முடியாதுன்னு எதுவுமே இல்லை எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறது பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்னிங் ஃபுல்லாக ஹீரோனியும் ஹீரோயின் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி பைலட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிருக்காங்க. அன்றைக்கி நைட் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து விடுறதுக்கு வராங்க வரும்போது நான் என்னை ட்ராப் பண்ணும்போது இன்னும் ட்ரைவர்லாம் வச்சிருக்கும்போது ஆமாம் லேட் நைட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸில் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வச்சு நம்ம மாம் ஹீரோனியை பார்த்துருக்காரு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு டக்னி ஹீரோனி திரும்ப அப்படியே பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாரு. என்னாச்சு என்ன சொல்லுங்க அவங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த வருஷம் கிராஜுவேட்ஸ் ஆன எல்லா இதுவும் பற்றி போட்டிருக்காரு ஏவியேஷன் ஸ்கூலில் கிராஜுவேஷன் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ வந்து சொல்கிறாரு இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அவங்க வந்து சூட் ஆகிட்டாங்க. அதில் வந்து பாருங்க பாய்ஸ் வந்து 389 பேர் இருக்காங்க பட் ஆனால் கேர்ள்ஸ் 25 தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறாரு இல்லை சார் இந்த மாதிரி வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்களும் வில்லிங்ல சார் அதுக்கான எல்லா இதுவும் இருக்குது இல்லை அவங்க வந்து சூட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா வேண்டாம் அதுக்கு நடை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரிப்போர்ட் இவங்க ஆனால் வேணாம் நேற்று ரொம்ப வந்து கடுப்புல இருக்காரு. இந்த பக்கம் சாங் கிட்டே ஹீரோனி வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஹீரோ கப்போது இல்லை இந்த மாதிரி ஹீரோட இது வந்து ரிஜெக்ட் ஆகலை எந்த ஒரு உமன் பைலட்டும் இந்த மாதிரி இல்லையா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஹீரோ போய் நேரம் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி என்னாச்சு இந்த மாதிரி வந்து ஃபீமேல் ரெக்ரூட் பிளான் இல்லை அவங்க கிட்ட ஒரு நியூஸ் வச்சிருக்காரு என்ன சொல்ல அப்படிங்கும்போது இல்லை நம்ம வந்து நம்ம கம்பெனி கிட்ட வந்து டேரக்டாக சொல்லி இதுதான் பாஸ்ட் நம்ம வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக கிரியேட் பண்ணும்போது என்னென்பது நெக்ஸ்ட் மண்டே வந்து நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் நம்ம டேரக்டாக வந்து ஸ்பீச் கொடுப்போம் இது வந்து நம்ம ஆன்லைனில் வெளியே போடுது இது மூலமாக வந்து கம்பெனிக்கு வந்து வைரல் ஆகலாம் கம்பெனி வந்து வேறு வழியே இல்லை அவங்க வந்து ஃபீமேல் பைலட்ஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணி தான் அப்படின்னு எப்படி நீங்கள் போய் பேசுகிறேன் போது இல்லை இதுக்கு வந்து ஒரு பையன் தான் சரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் கரெக்டாக இருக்கேன் உங்களுக்கு கண் பார்த்து கண் பேச
கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தின ஹீரோ பக்கத்துல வர ஹீரோ வந்து ரெண்டு ஸ்டெப் தள்ளி உட்காருவாரு, நீங்க தான் கரெக்டா இருக்கும் சொல்றது கேளுங்க நீங்க போக சொல்லிட்டு ஹீரோ பத்தினா ஹீரோ கண்டிப்பா ஹீரோ வந்து நல்ல ஐடியாவா தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே டேனர் வரும்போது இல்ல நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தினா அதை பேசினா கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு யார பத்தா சாங் அவன் பாத்தீங்கன்னா பண்ணியோட முண்டா பண்ணியோட பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல ஒரு பிஆர் டிபார்ட்மெண்ட் கோசம் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அதனால தான் போது அதுக்கோசம் எப்படி எடுக்கும்போது கரெக்டா தான் இருக்கு எல்லாம் பக்கவா இருக்கு இருக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமா அதை கூப்பிட சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன கட் பண்ணிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஆர் டிபார்ட்மெண்ட் கோசம் பாத்தீங்கன்னா வீடியோ இந்த பைலட் என்னெல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாம் என்ன தான் செய்ய பாத்தீங்கன்னா அந்த பைலட்டோட ரூம் அந்த இடத்துக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து ஃபுட் எல்லாம் கொடுக்குறா, கொடுத்துட்டு இந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வியூ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற சாங் வந்து பாக்குறான். சாங்குக்கு வந்து வியூ எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா ஹீரோனி ஃப்ரெண்டு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கேர் இருக்கும் போய் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி நெக்ஸ்ட் என்ன நடக்க போதுன்னு வர பாத்தீங்கன்னா ஐம் சாரி ஃபார் தி டிலே டிலே இதுக்கப்புறம் டிலே பண்ணாம வீடியோ போட அப்லோட் பண்ணுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பைலட் ஆகணும் ஆசை இருக்கா? ஆசை இருந்தா மேல கமெண்ட் செக்ஷன்ல கீழே இருக்குங்க. அண்ட் பை.